தூண்டில போட்டு அப்படியே ஆடாம அசையாம உட்கார்ந்துருப்பான். அந்த நரம்புல மீன் வந்து மாட்டுச்சுன்னா அந்த நரம்புல ஆடும், அவன் டபால் எடுத்து நேர கூடையில போட்டு மீன் வலை வீசிய காணவன் வந்து வெளிப்படுமாயிலே. நம்ம தான் மீன், மீன் பிடிக்கிற எங்க இருக்கா திருக்குறள் இருக்கலாம். என்ன ஜாதியில என்ன மதத்துல எந்த ஊர்ல நீ எங்க பிறந்திருந்தாலும் அவனுக்கு பிடிச்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த தூண்டில அப்படியே போட்டு ஆடாம அசையாம காத்திருப்பான். நம்முடைய ஆட்டம் அப்படியே அதிகமாக அதிகமாக டபால் மேலே தூக்கி நீ ஆடலாம் போதும் ஆட ராஜான்னு கூட சொல்லி போட்டுருவான். அப்படி கூடையில தூக்கி போட்டதுனாலதான் இங்க வந்து இந்த கூடாரத்துல வந்து உட்கார்ந்துருக்கான். வேற ஒண்ணும் கிடையாது, அவன் போட்ட துண்டில மாட்டின மீன்கள் தான் இங்க இருக்கிற மீன்கள். அதைத்தான் அடிகள் சொல்லுகிறார், மீன்களை வீசிய காரணவன் வந்து வெளிப்படுமாறினே. தன் சொந்த வீட்டையே விட்டார் மயிலை ஞானியார் சுவாமி. திருவாசகத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையவே விருத்தார் ராமலிங்க அடிகளார் விழுந்த. வாட்டமில்லா மாணிக்க வாசகா, நீ வாசகத்தை கேட்ட பொழுது அங்கிருந்த கீழ்ப்பறவை சாதிகளும் மெய்ஞான நாட்டமுறையில் இங்கு ஞான் ஞாத்தமுறை என்பது வியப்பு அன்றே என்று சொன்னார். கீழ்ப்பறவை சாதிகள் என்று சொல்லும் போது பிணந்திமி கருதுகள், மாமிச பட்சிணிகள், அது கூட எங்கேயாவது மரத்துல உட்கார்ந்து ஒரு அடியார்கள் திருவாசகம் பாடினால் ஒரு வாசகத்தை அது கேட்டா அன்னிலிருந்து அது சைவனாக மாறிவிடும் என்று சொல்கிறார் வள்ளல் பெருமான். பிணந்து நிற்கிற கருகு கூட சைவமாக மாறுமாம் ஒரு திருவாசக பாட்டை கேட்டார். இன்னைக்கு ஓராயிரம் திருவாசகம் பாடணும், ஒரு கருகு கூட சைவமாக மாறுகிற பொழுது மனிதனாக பிறந்த நாம் ஏன் இன்னும் சைவனாக மாறாமல் இருக்கிறோம் என்றுதான். திருவாசகத்தை தவிர ஒரு வாசகம் உலகத்தில் உயர்ந்தது எனக்கு தெரியாது. அதனால்தான் the born mentor in song என்று கிறிஸ்துவ மதத்தை பரப்ப வந்த ஜியு போப் அவர்களே, இந்த சாங் சாதாரணமான சாங் இல்ல, என் எலும்பையே உருக்கிடுச்சியா அப்படின்னார். எலும்பு உருக்கி சொல்றார் இல்லையா, என் எலும்புருக்கி ஈர்த்தி ஈர்த்தி என் எலும்புருக்கி ஈர்த்தி ஈர்த்தி என் எலும்புருக்கினர். எலும்ப உருக்கு, எலும்ப உருக்கிறதுக்கு ஒரு பாட்டு இருக்குன்னு சொன்னால் அது திருவாசகம் தான். சார் அப்ப என்ன சார் எலும்பு உருக்கிடுச்சு, நாங்கள் தான் 1000 முற்றோதல் பண்றோம், 2000 முற்றோதல் பண்றோம். முற்றோதல் பண்றது வேறு, திருவாசகத்தை உணர்றது வேறு. நிறைய தவறு, முற்றோதல் படிக்கலாம், எல்லாரும் முற்றோதல் படிக்கிறாங்க, ஆனால் திருவாசகத்தை உணரணும். எப்படியே உணர்றது? ஒன்னும் உணர வேண்டாம், நீ ஒரு நாள் முடிக்கிற திருவாசகத்தை ஒரு 10 நாள் பண்ணு, ஒரு நாள் முடிக்கிற திருவாசகத்தை ஒரு 5 நாளாக மாற்றுங்கள், ஒரு 3 நாளாக திருவாசகத்தை மெதுவா படிங்க, உணர்ந்து உணர்ந்து படிங்க, கசிந்து கசிந்து படிங்க, நெக்கு நெக்கு உணர்ந்து உணர்ந்து கசிந்து கசிந்து உருகி உருகி ஊற்றலும் அன்பே போல வந்தது போல அப்படி ஊற்று எழுக்கணும். அப்படி எப்படி ஊற்று வரும்? தண்ணி இல்லாத காலத்துல காவேரியில போனோம்னா அப்படியே ஆழமா நோண்ட தோண்ட தோண்டத்தான் தண்ணி தெளிந்து வரும். அந்த மாதிரி திருவாசகத்துல உள்ள அப்படியே ஆழமா போங்க, ஒவ்வொரு வரியா ஒவ்வொரு எழுத்தா படிங்க.